நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்புல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC உடைய ஆனுவல் பிளானட் 2022 அதிகாரப்பூர்வ ரிலீஸ் பண்ணிட்டாங்க வெளியீடு கொடுத்துறாங்க அதை பற்றி நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் நம்ம சேனல்ல இந்த வீடியோவை இப்பதான் நீங்க முதல் முறையா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிக மிக அவசியம் சோ TNPSC ல ஒவ்வொரு மாதம் சோ 2022 ஒவ்வொரு மாதம் வாரியா என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படுது சோ என்னென்ன வேகன்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க அனைத்து டீடைல்ஸுமே இப்ப கொடுத்துட்டாங்க TNPSC உடைய தலைவர் கொடுத்துட்டாரு அதை பற்றி நாம இப்ப பார்க்க போறோம் சோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த TNPSC உடைய தேர்வுகள் அனைத்துமே ஸ்டார்ட் பண்றாங்க சோ குரூப் 4 தேர்வு மார்ச் மாதத்துல தயார் பண்ற தேர்வு ஸ்டார்ட் பண்றாங்க TNPSC உடைய ஆனுவல் பிளான் என்ன சொல்லுதுன்றதை நாம அடுத்து நாம பார்க்கலாம் சோ இன்றைய பத்திரிகை சந்திப்புல TNPSC உடைய தலைவர் கூறி இருக்கிறது என்னன்றதையும் பார்க்கலாம் சோ குரூப் 4 மற்றும் குரூப் 2 க்குண்டான காலி இடங்கள் 8255 மற்றும் 5831 காலி இடங்கள் இருக்கு சோ குரூப் 4 பிரிவில 5255 பணியிடங்கள் குரூப் 2 மற்றும் குரூப் 2A பிரிவில 5831 பணியிடங்கள் காலியாகவே உள்ளது 2022 ஆம் ஆண்டில் 32 வகையான தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது 75 நாள்ல ஒரு தேர்வு வெளியானா 75 நாள்ல தேர்வு நடத்துறதா சொல்லிருக்காங்க சோ விடை தேர்வு மையங்களில் விடைத்தாள்களை கொண்டு வரும் வாகனங்கள் GPS மூலம் கண்காணிக்கப்படும் சோ தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் நிர்வாகிகள் உள்ளன சோ இந்த OMR உரியவரின் தனிப்பட்ட விவரம் எல்லாமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் உள்ள விவரங்கள் பாத்தீங்கன்னா உள்ள தேர்வனின் தனிப்பட்ட விவரம் இனி தேர்வு முடிந்த பின் தனியாக பிரிக்கப்படும் சொல்றாங்க OMR விடைத்தாளில் உள்ள தேர்வரின் தனிப்பட்ட விவரத்தை பார்த்தே சோ அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே கரெக்டா வரும் சோ பாதி வழியில் விடைத்தாள்களை திருத்தி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே கலைந்து அறிய இந்த மாதிரி முறை பயன்படுத்தப்படும் சொல்லிருக்காங்க TNPSC உடைய தலைவர் இந்த அறிவிப்பை முக்கியமா வெளியிட்டிருக்காரு இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் ஆண்ட ஆனுவல் பிளானர் 2022 TNPSC ஆனுவல் பிளானர் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அசிஸ்டன்ட் டைரக்டர் கோஆப்டிக் ஆடிட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நடத்துகிறாங்க மற்றும் ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்கவுண்டர்ஸ் ஸோ இதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 ஸோ பிப்ரவரி மாதத்தில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2A நடத்துகிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் கவுண்ட்ரி அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஸோ மார்ச் மாதத்தில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ்க்கு உண்டான எக்ஸாம் நடத்துக்கும் ஸோ மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 4 எக்ஸாம் எல்லாமே மார்ச் மாதம் நடத்துகிறாங்க ஸோ சைக்காலஜிஸ்ட் அண்ட் பர்சன் கொரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏப்ரல் மாதம் நடத்துகிறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 ஹிந்தி ரிலீஜியஸ் ஏப்ரல் மாதம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 ஹிந்தி ரிலீஜியஸ் ஏப்ரல் மாதம் ஸோ ஜூனியர் எபிகாலஜிஸ்ட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் மே மாதத்தில் நடத்துகிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சோஷியன் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் மே மாதம் நடத்துகிறாங்க சிவில் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு மே மாதம் எக்ஸாம் நடத்துகிறாங்க குரூப் 5 சர்வீஸ் எல்லாமே மே ஜூனில் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ் எல்லாமே ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது வெக்கேஷனல் கவுன்சிலர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிகாபிலேஷன் ஸோ ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் உண்டான எக்ஸாம்ஸ் எல்லாமே ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜெயிலர் உமன் அசிஸ்டன்ட் ஜெயிலர் மேன் இது எல்லாமே ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூலையில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் தமிழ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டேரியட்டில் ஜூலை மாதத்தில் நடத்துகிறாங்க ஸோ மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 3 எக்ஸாமினேஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ கம்பைன்டு ஸ்டாட்டிக்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமும் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்துகிறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எல்லாமே செப்டம்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் செப்டம்பர் மாதம் ஹெல்த் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சர்வீசர் இதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் அவங்க தேர்வு அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அக்டோபர் மாதம் இந்த தேர்வு ஸோ பஸ்ஸர் காலேஜேட் மற்றும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அக்டோபர் மாதம் இந்த தேர்வு நடத்துகிறாங்க
ஜூனியர் ரெகால்குலேஷன் ஆஃபீஸர் மல்டிபர்பஸ் ரெகால்குலேஷன் ஹெட் ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் அண்ட் ஆடியாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட் நவம்பர் மாதம் இந்த எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை அனைத்தும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா 2022. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதுவும் பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர் மாதம் அந்த எக்ஸாம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் கன்வர்ஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு அதுவும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக 2022 டிசம்பர் மாதத்தில் என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் என்ஜினியர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிசிஸ்ட் இன் தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசம்பர் மாதம், கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம், டூரிஸ்ட் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் இதுவும் டிசம்பர் மாதம் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் 2022 ஆனுவல் பிளானர். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, தேதி அறிவித்து 75 நாட்களுக்குள்ளாமல் அதர் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வில் இருக்கிற சென்ற முறை நடந்த முறைகேடுகள் இந்த முறை களையப்படும், அந்த முறைகேடுகள் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி முறைகேடுகள் இனிமேல் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இருக்காது, இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணுற எக்ஸாம்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவருக்கும். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.